தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஒரு மறைமுகமான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க சூப்பமே பொதுவாக வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க வயதானவங்க உடம்பு சரியில்லாமல் அவங்கள வச்சுட்டு கவனிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கர்மம் அப்படி தான் சொல்லணும் நிறைய இல்லங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா நல்லா இருந்தார் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு என்னப்பா வயசுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்வாங்க கடைசி நிமிஷம் வரலாம் அப்படி அசைஞ்சிக்கிட்டே இருந்தார் சார் மதியானம் சாப்பிட்டாரு படுத்தாது டக்குன்னு எழுந்திருக்கவே இல்லை சார் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரியான வயோதிக மரணங்கள் இருக்குமேயானால் அந்த அந்த குடும்பஸ்தர்கள் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க பாக்கியசாலிகள் அப்படி இல்லாமல் கைகாலில் விழுந்து போச்சு அவரை வந்து அவங்கள வச்சுட்டு காலம்புற குள்பாட்டுலேருந்து மலை ஜலத்தில் க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு உணவு ஊட்டி ஊட்டுறதுலேருந்து இப்படிலாம் வச்சுட்டு பண்ணும்போது அப்போ பூர்வ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதகர் அந்த குறிப்பிட்ட பெற்றோர்களுக்கு சவரஷ்ணம் செய்யணும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிறப்பெடுத்திருக்கிறார்கள் அதுதான் கர்மா அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி பெரியவங்க முன்னோர்கள் வயசானவங்க படுத்த படுக்கையாக இருந்து அந்த வீடுகள் எப்படி இருக்கும்னா முன்னேற்ற தடைகள் அதிகமாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது முன்னேற்ற தடைகள் ரொம்ப இருக்கும் அதுவும் வயோதிக காலம் அப்படின்னு சொல்லும்போது யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்களுடைய முக்திக்கு பிறகு தான் இறப்புக்கு பிறகு தான் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும் இதனால் நிறைய இடங்களில் நாம் பார்க்குறோம் நிறைய இடங்களில் நான் சொல்வதும் உண்டு இப்போ கேள்வி என்னென்னா மறைமுகமான பிரச்சனைகள் வீட்டில் இருக்கிறாங்க திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போது முதல்ல எனக்கு இருந்தது சார் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு இருந்தது சாமி அப்புறம் என் பையனுக்கு இந்த மாதிரி படுத்தி எடுக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு கேட்போம் இந்த மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஹெல்த் இஷ்யூஸ் ஆஸ்பத்திரிக்குனே நாங்கள் செலவு பண்ணிவிட்டோம் எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை சாமி இப்படி இருந்தது அப்படி இருந்தது முதுக வலிக்குதுன்னாரு பெயின் இருக்குதுன்னாங்க டாக்டர்கிட்ட போனால் எம்ஆர்ஐ எடுக்கணுன்னாங்க அதுக்கப்புறம் பயோஸ்கோப் எடுக்கணுன்னாங்க அப்புறம் அது ஒரு ரிசர்ச்சுக்கு அனுப்பணுன்னாங்க அவருக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா செலவு கடைசியில் ஒன்றும் இல்லை நார்மல்னு சொல்லிட்டாங்க அதே போல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு சைடில் இப்படி இருந்தது அப்புறம் நாங்கள் போய் செக் பண்ண பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது ஸ்கேன் எடுத்தால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டாங்க எல்லோரும் ஆஸ்பத்திரி போகிறாங்க வலிக்குதுன்னு போகிறாங்க டாக்டரை பார்க்குறாங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க நார்மல்னு சொல்லிடுறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது அப்போ வீட்டுக்கு வந்துட்டால் எப்பொழுதும் நோய் பிடுங்கி தின்னுது அப்படின்னா அந்த வீட்டில் வேறு ஏதோ பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் நோய் பிணங்கி தின்னுது தொடர்ந்து மருத்துவ செலவுகளாகவே வந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் வேறு மாதிரினா எப்படி ஒன்று மூணு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கலாம் ஆறாம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கலாம் பதகாதிபதியுடைய தசாபுத்தி நடக்கலாம் எட்டாம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கலாம் எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படலாம் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படலாம் மூணு பன்னெண்டு சம்மந்தப்படலாம் அதனால் லக்ன அசுபர்கள் பாதகாதிபதி மாரகாதிபதியுடைய தசைகள் நடக்கலாம் இதெல்லாம் நடந்ததுன்னா என்னன்னே விஷயம் தெரியாது தப்பு எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது இவங்க சுற்று சுற்றி வந்துட்டு இருப்பாங்க இவங்க அறிவுக்கு இவங்களுடைய அறி ஆறாமறிவாக பயன்படுத்துவாங்க சயின்ஸை பயன்படுத்துவாங்க ஆனால் ப்ராப்பராக ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்காது பதில் கிடைக்காது அப்போ இதெல்லாம் அங்கே தான் மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளது ஒரு சில இடங்களில் செய்வின் கோளாறுகள் இருக்கலாம் ஒரு பத்து பர்சன்ட் செய்வனை கோளாறுகள்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு பர்சன்ட்டு இவங்களுடைய அந்த தசாபுத்திகள் ஒரு காரணமாக இருக்கும் அப்புறம் அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு நான் அந்த டிவியில் பார்த்தேன் இந்த டிவியில் பார்த்தேன் அப்புறம் அவர்கிட்ட பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு நம்மகிட்ட வருவாங்க ரசியா வரும்போது அப்புறம் அந்த தசாபுத்தியை கண்டுபிடிச்சி அந்த மறைமுகமான பிரச்சனையை கண்டுபிடித்து அதுக்கு ரெமிடி எடுத்து நீங்கள் இதை தான் செய்யணும் இந்த ஊரில் தான் போய் செய்யணும் எவ்வளோ பெரிய பூஜையை பண்ணணும் அதுக்கு இந்த கோவில் தான் அதுக்கு காரணம்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டு போய் செய்யும்போது தான் அதிலிருந்து அந்த குடும்பம் படிப்படியாக படிப்படியாக அந்த நோயை விட்டு வெளியில் வருவாங்க இடமாற்றங்கள் அமையும் அதுக்கப்புறம் சிறப்பாக இருப்பாங்க அப்போ காரணமே தெரியாமல் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு காரணமே தெரியாமல் தொடர்ந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் நடக்கும் ஒரு வீட்டில் மூணு பேரும் வரிசலாக மாற்றி மாற்றி பெட்டில் படுத்துகிட்டு இருப்பாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் உடனடியாக கவனிக்க வேண்டும் அப்படி கவனிச்சாதான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும் இல்லாட்டி முன்னேற்றம் தடைபடும் அதோடு மட்டுமல்ல அடுத்து என்ன செய்யறதுனே உங்களுக்கு தெரியாது இது எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த கால நேரங்கள் காலதோஷங்கள் அந்த காலதோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் எப்படி சரி பண்ணணும்னா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ நிச்சயமாக ஒரு வீட்டில் அடுத்து 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 உடல்நிலை ஆரோக்கியம் தொடர்ந்து பாதிக்கப்படுதுனாக்கா உடனடியாக கவனியுங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் அதுக்கு உரிய பரிகாரங்கள் பராச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி